கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்கிறாருன்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா? எடுத்து வாசிங்க, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறை சொல்லுதலும் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் உட்கார்ந்துட்டு தேவையில்லாத ஒரு பயம், இவன் எனக்கு மந்திரவாதம் பண்ணிட்டானோ, அவன் எனக்கு செய்வனை செய்துட்டானோ, இவன் ஏதாவது எனக்கு விரோதமாக கிரியைகளை நடப்பிச்சிட்டானோ, அதனால தான் இன்னும் நான் முன்னேற முடியலையோ, என் முன்னேற்ற தடைக்கு காரணம் இந்த மந்திரவாதம் தானோ என்றெல்லாம் சொல்லி ஒரு சந்தேக எண்ணம். அநேகர் கூட சந்தேகம், யார் உங்களுக்கு விரோதி இருக்காங்களோ அவன் பேரில் சந்தேகம், உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையை, வேறு வேலையே இல்லையா அவங்களுக்கு. நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம், ஒரு பயம் இருக்கிறது. சிலர் என்ன யோசிக்கிறீங்க, என்னுடைய கைகால் விழுந்து போனதுக்கு காரணம் இந்த மந்திரவாதம், இந்த செய்வனை கட்டினால் தான் எனக்கு கைகால் விழுந்து போச்சு, அதனால தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அதனால தான் எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னு எல்லாம் பயந்துட்டுருக்கிறீங்க. பயப்படாதீங்க, முதல்ல அந்த பயத்தை எடுத்து போடுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு விரோதமாக யாராவது மந்திரவாதம் பண்ணினா கூட நீங்கள் போய் அவங்க கையை பிடிச்சி நிறுத்த முடியுமா? என்ன, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும்னா, அவன் என்ன மந்திரவாதம் பண்ணாலும் செய்வனை செய்தாலும் அது ஒன்றை பாதிக்காதபடிக்கு ஒன்றை தற்காத்துக்க முடியும், அதுதான் நம்ம செய்ய முடியும். ஒவ்வொரு இடத்துலையாக போயிட்டு யார் எனக்கு வச்சா யார் எனக்கு வச்சான்னு உனக்கு ஆராய்ச்சி பண்ணுறது தான் நேரமா? என்ன இல்லை, அதை குறித்து உட்காந்து யோசித்துட்டு இருக்கிறதுக்கு தான் நேரமா? எவ்வளோ வேலை கிடக்கு நாட்டில், குடும்பத்தில் எவ்வளோ வேலை செய்யப்பட வேண்டியது இருக்குது, இன்னும் எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது, இதெல்லாம் நினச்சி கவலைப்படாமல் இருக்க கர்த்தர் இன்னைக்கு ஒரு அழகான மங்கள வார்த்தையை சொல்கிறாரு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்போது இந்த மந்திரவாதங்கள் உனக்கு பலிக்காமல் இருக்கணும்னா, செய்வினைகள் உன்னை பாதிக்காமல் இருக்கணும்னா, எத்தனை பேர் வேணுமோ செய்துட்டு போட்டோம், ஒரு கூட்டம் கூடியே உனக்கு விரோதமாக செய்யட்டும், 1000 மந்திரவாதி உட்கார்ந்து கூட உனக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணட்டும், அது ஒன்றை அணுகாமல் இருக்கணும்னா, அது ஒன்றை சேதப்படுத்தாமல் இருக்கணும்னா, நீ ஒரு இஸ்ரவேலாக, யாக்கோபாக, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும். இந்த யாக்கோபருடைய விசேஷம் என்ன தெரியுமா? அவன் அபிஷேகத்திற்காக ஏங்கினவன், அபிஷேகத்திற்காக இந்த தலைச்சன் பிள்ளை அபிஷேகம் தனக்கு தான் வேணும்னு சொல்லி அவனுடைய சகோதரன் மேலே இருந்த அந்த சேஷ்டபுத்திர அபிஷேகத்தையே இவன் தந்திரமாக வாங்கிட்டான். என் அன்பு தேவனுடைய அவ்வளோ வாஞ்சை உள்ளவன் தான் இந்த யாக்கோபு, அவன்தான் இஸ்ரவேல் என்று பின்னாட்களில் மாற்றப்பட்டான். அப்படின்னா நீ ஆண்டவருடைய அபிஷேகத்திற்காக வாஞ்சிக்கணும், ஆண்டவரோடு கூட நல்லா பேசணும், தேவ தரிசனங்களை பார்க்கணும், ஜபிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமையாக நடக்கணும். இதெல்லாம் நடந்ததுன்னா ஆண்டவர் உன் கூட இருப்பார். ஆண்டவர் யாக்கோபு பார்த்து என்ன சொன்னார்? யாக்கோபே, நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மறுபடியும் இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்கிறது வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார் தானே. அப்படின்னா ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்படின்னா அந்த மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ இல்லைன்னா செய்வினைகளோ உன்னை பாதிக்காமல் இருக்கணும்னா ஆண்டவர் வாங்க கூட இருக்கணும். ஆண்டவர் வாங்க கூட இருந்தார்னா என்ன எதிர் ஃபோர்ஸ், நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்தாலும், உனக்கு விரோதமான கிரியைகள் வந்தாலும், அப்படியே வந்த வழி தெரியாமல் ஓடியே போயிடும். ஆண்டவர் சொல்லியிருக்கார் தானே, உனக்கு விரோதமாக ஒரு வழியாக வருகிறவன் 7 வழியாக ஓடி போவான், வர்றது வந்த ஸ்பீட்லேயே அது எகிரி போயிடும், அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஏன்னா ஆண்டவர்கிட்ட அது நெருங்க முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாங்க கூட இருந்தா உனக்கு விரோதமாக வர்ற எல்லா எதிர் அம்புகள், எதிர் வினைகள், எதிர் ஃபோர்ஸ், அந்த அட்டாக்கு, மாந்திரிக வல்லமைகள் எல்லாம் உன்கிட்ட வர்றது மாதிரி வரும், ஆனால் தெறிப்பட்டு போய்விடும், அவைகள் செயலிழந்து போய்விடும், அது திருப்பி அனுப்பப்படும் என்பதை இந்த நாட்களிலே நீங்கள் நினைவு கூர்ந்து, மந்திரவாதம் வச்சுட்டான்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக அவனுடைய மந்திரவாதங்கள் உனக்குள்ளே பலிக்காதபடி ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருங்க. ஷார்ட்டாக சொன்னால் அதுதான், ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா அது உங்களை அழிச்சிடும்,
ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா, ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்கன்னா, அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. எவ்வளவு பெரிய உத்தரவாதம் உள்ள வார்த்தை ஆண்டவரே. எங்களுக்கு முன்னால் எவ்வளோ பேர் விரோதமாக எங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணாலும் செய்வன செய்தாலும் குறி சொன்னாலும் சரி, அதெல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாதுகாப்புன்னு சொன்னீங்களப்பா. தயவுசெய்து எங்களுக்குள் நீர் வாரும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சீவியத்தில் இவர்கள் விழுந்து போனபடியினாலே ஏதாவது மாந்திரிக வல்லமைகளோ செய்வினைகளோ பிசாசனுடைய கிரியைகளோ இவர்களை அழிக்க நேரிட்டிருந்தால் அந்த அழிவுகளுக்கு நீங்களாக்கி என் பிள்ளைகளை ரட்சிக்கும்படிக்கு இன்றைக்கு அவருடைய தவறுகளை ஆண்டவர் மன்னித்து, பாவங்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து என் பிள்ளைகளுக்கு வாழ்வு தாரும், என் பிள்ளைகளுக்கு உயிர்ப்பிச்சை தருவீராக. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணு, உன் வியாதிகளையெல்லாம் குணமாக்கி, உன் அக்கிரமங்களையெல்லாம் உனக்கு மன்னித்து, உன்னை அழிவிலிருந்து விடுவித்து காத்து கொள்ளுவேன் என்று சொன்னீரே. அழிவுகளிலிருந்தும், அழுகல்களிலிருந்தும், இழப்புகளிலிருந்தும், அவமானத்திலிருந்தும் என் பிள்ளைகளை விடுவித்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.